தந்தை பெரியாருக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் இடையே இருந்த உறவு எப்படிப்பட்ட உறவு? முதல்ல ஜஸ்டிஸ் கட்சியில் ஒரு ஈடுபாடு பண்ணும். ஆமாம். திருப்பூரில் 1935 அந்த மாதிரி 32 திருப்பூரில் செங்குந்தர் மாநாடுன்னு ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த மாநாடு அந்த காலத்தில் ஜாதி சங்க மாநாடுகளாக இருந்தாலும் அதை போய் பெரியார் கலந்துக்கிட்டு அவங்களாம் படிக்கணும் போகணும்னு பேசுவார். சில நேரங்களில் அதை கண்டிச்சியாக பேசுவார், நீங்கள் ஜாதி சங்க மாநாடு போடக்கூடாது, ஆனால் நீங்கள் எல்லோரும் படிக்கணும், முன்னேறணும். இந்த ஜாதி தொழில் பண்ணுறதுங்கிறது ஒவ்வொரு ஜாதிக்கும் தொழிலாக இருக்குது. அது மூலமாக நீங்கள் ஜாதியை வலியுறுத்துறீங்க, எல்லோரும் படிக்கணும், எல்லோரும் அந்த எல்லா தொழிலும் செய்யணும் அப்படின்லாம் சொல்லி அதில் அண்ணா பேசுனது தான் பெரியார் தீர்ப்பு. அப்புறம் என்ன பண்ணுறீங்க நான் கேட்டால் வந்துட்டார்ல. அதுலேருந்து அண்ணாவை பொறுத்த வரையில் என்னென்னா, ஆரம்பத்தில் இருந்தே இவர் தான் சமூகத்தில் மக்களை பிரித்து வச்சுருந்த இடத்துல ஒரு பெரிய சமத்துவத்தை உருவாக்கி நமக்கு வந்தார்.